ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ரேதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான அப்பள பூவை வச்சு எப்படி குழம்பு பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதை பார்க்க போகிறதுக்கு முந்தி, என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் வியூ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பு குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பளப்பூ எடுத்திருக்கேன். இது நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பளை பூன்னு கிடைக்கும், அந்த இது யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உளுந்தம் பருப்பில் செஞ்ச அப்பளமான்னு சொல்லி கேட்டு பார்த்து வாங்குங்க. அந்த இது தான் வந்து இதுக்கு இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி, ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது வீட்டில் அரைச்ச மசால் பொடி, இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இது எப்படி செய்யணும்னு சொல்லி லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு, எண்ணெய் வந்து பொரிக்கிறதுக்கும் குழம்புக்கும் தேவையான அளவு. இது எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் காயட்டும். காஞ்ச உடனே நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா அப்பளத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உப்பு இருக்கும், அதனால நிதானமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிருச்சு, இந்த மாதிரி வதங்கியிருக்கணும். அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியை வந்து உள்ள சேர்த்துக்கலாம். தக்காளியும் வந்து நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து தக்காளி ஓரளவு வசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் அரைச்ச மசால் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்க போகிறேன். ஸோ இந்த மசாலா வந்து கருகாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சிடணும் ஃபுல்லாகவே, அது வரைக்கும் நம்ம வேக விடலாம். இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க. அதுக்கடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி அந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் அரைக்கணும். அதுக்கு நான் கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடறேன். அது ஆறிட்டு இருக்கிற டயத்தில் வந்து நம்ம ஒரு வானொலி எடுத்துக்கோங்க. அந்த வானொலியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம அப்பளத்தை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அது கொஞ்சம் எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அப்பளத்தை ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் அடுப்பில் போட்டுறாதீங்க, கருக விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கனாலே போதும். நான் இப்போ எடுத்து வச்சிருக்க மசாலாவுக்கு வந்து நான் 3 அப்பளம் சேர்க்க போகிறேன். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அப்பளம் வந்து இந்த மாதிரி கிடைக்காது, அப்பளம் பூவாக கிடைக்கும். விரலில் மாட்டுற மாதிரி இருக்கும், விரல் அப்பளப்பு மாதிரி, அதை யூஸ் பண்ணுங்க. இல்லைனா நீல நீளமாகவும் கிடைக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, பேன் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். கடுகு வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே இங்கே பாருங்க, நான் வந்து நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி மசாலாவை வந்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து கடுகு தாளிச்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூட இந்த பேஸ்ட்லேயே நல்லா சேர்த்துக்கோங்க.
இப்போ அந்த பேஸ்ட் போட்டு நான் கொஞ்சம் தண்ணியும் ஊத்திருக்கேன். தண்ணி ஊத்திட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா கொதி வரணும். நல்லா மூடி வச்சு இந்த எண்ணெய் பிரியற அளவுக்கு நல்லா கொதி வரட்டும். அதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்ப உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இந்த திக்னஸ் இருந்தால் போதும். ஸோ நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அப்பளத்தை வந்து எனக்கு பெருசாக இருக்கனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க. ஏன்னா நீங்கள் அடுப்பில் கொதிக்க வச்சிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அப்பளம் வந்து வலுவாக இருக்கும். ஏன்னா அது உளுந்தம்பருப்பில் செஞ்சனால. ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த கிரேவி மேலே கிரேவி வந்து அதுக்கு மேலே ஊற்றிடுங்க. எனக்கு இந்த அடுப்பு வந்து ரொம்ப சூடாக இருக்குங்கிறனால நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை வந்து சாப்பிடும்போது எடுத்து கூட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த அப்பளம் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நான் உங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்டியான அப்பளப்பு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு சொல்லி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.